good morning, welcome back. So இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28th ஆகுது, டிசம்பர் 28. ஸோ நம்மளோட டே த்ரீ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அன்னப்பால் கஞ்சி, நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பெஷல்லேருந்து வாங்கியிருந்தேன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியான டேஸ்லலாம் நான் அதுதான் எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ரைஸாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரைஸ் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், ஏன்னா பாலிஷ்டு ரைஸ் கிடையாது. ஸோ அன்னப்பால் கஞ்சியும் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், எக் ஒயிட் மட்டும், ஏன்னா இன்றைக்கி வெளில போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அவசரமாக கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு டிஷர்ட் போட்டு நான் கட்டியிருக்கேன். யூஸ்வலாக நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் டிஷர்ட் நல்லா சாஃப்டாக இருக்கிற டிஷர்ட் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி மார்னிங் நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்புற பர்சன், இல்லை வேலைக்கு போகிற பர்சன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹெவியான அந்த டவல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு டிஷர்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெயிட்டும் போடாமல் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். இப்போ நான் வெளில போகிறதுனால நேத்தி மாதிரி நான் லஞ்சில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஸ்டெப்ஸ் மார்னிங் எவ்வளோ பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 3300 பண்ணியிருக்கேன் இன்னைக்கு, நேத்தி நம்ம ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ டே த்ரீ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் நான் ஆல்ரெடி மார்னிங்கே உங்களுக்கு காமிச்சேன், ஒரு 200 grams கிட்ட குறைஞ்சிருக்கு. எக்ஸ்பெக்டட் தான், அவ்வளோதான் வாட்டர் வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய வாட்டர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு 3-4 kg காமிக்கும். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 200 grams இஸ் மோர் தேன் எனஃப். அப்படி குறையலனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை கொஞ்சம் நீங்கள் ஏறுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட டார்கெட் வந்து 57 தான் நான் வச்சுருக்கேன். 31st வரைக்கும் நான் ட்ரை பண்ண போகிறேன், பார்க்கலாம் எவ்வளோ குறையுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை என்னால் வந்து ஓரளவுக்கு தான் ரீச் பண்ண முடியுதுன்னா நான் கண்டினியூ பண்ணி தான் நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன். இந்த ஒரு 31st வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் வ்ளாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ தட் அதுக்கப்புறமும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் ஏன் அந்த வெயிட்டோட நம்பரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிஎம்ஐ எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்மூடித்தனமாக இவங்க இவ்வளோ வெயிட் இருக்காங்க நம்ம இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு நினைக்காதீங்க. பிஎம்ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஎம்ஐ வந்து நார்மல் ரேஞ்சில் தான் வருது, 18-24.9 நினைக்கிறேன், அதுதான் நார்மல் ரேஞ்ச். பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஎம்ஐ நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பார்டரில் இருக்கக்கூடாது. லைக் நெக்ஸ்ட் லெவல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 அந்த பார்டரில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது எப்பயுமே, அது கொஞ்சம் ரிஸ்க். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் பார்டர்லையும் இருக்காதீங்க, அண்டர் வெயிட்டாக போயிடுவீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21-22 இந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணோன்னு இருக்குது, அதுதான் இன்பிட்வீன் இல்லையா. ஸோ ஒரு சேஃபர் சைடு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஏன்னா ரொம்ப டுவர்ட்ஸ் நம்ம வந்து லோவாக போனாலுமே நார்மலில் லோ அந்த பார்டர் லெவலில் போனாலுமே கொஞ்சம் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எனக்கு வந்து பிஎம்ஐ தான் மெயின். வெயிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பிஎம்ஐ கரெக்டாக இருந்துட்டேன் அப்படினாலே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உடம்புல வந்து ஃபேட் வந்து இருக்கக்கூடாது, ஃபேட் பர்சன்டேஜும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு ஃபேட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய வெயிட் மிஷினும் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட்டும் எடுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த யூஃபி அப்படின்ற ஒரு வெயிட் மிஷின் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது வந்து யூகேயில் இருக்குது, இங்கே இல்லை. நான் யூகேக்கு போனேன்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு கவர் பண்ணுறேன், லைக் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும், லைக் நீங்கள் வந்து இன்ச்சஸ் வந்து எங்கேயாவது கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து லைக் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் எக்ஸசைஸுமே பண்றேன். பேசிக்கா நான் வந்து ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேண்டுக்கும் ஹிப்புக்கு எனக்கு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாலாம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி செய்வேன். முடிஞ்சா நான் அதை வந்து ஒரு வீடியோல நெக்ஸ்ட் மேபி நாளைக்கு எடுக்கிற வீடியோல வந்து நான் அதை கவர் பண்றேன். இன்னைக்கு நான் வெளில போறதுனால முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை லஞ்சில் மீட் பண்றேன். இப்போ என்னோட கஞ்சியும் என்னோட எக்கும் குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நான் கிளம்பணும். ஸோ ஹாய், ஸோ ஐம் பேக் ஹோம். வந்து ஒரு 2 hours ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையும் இருந்தது, ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு ரெசிபிக்கு வந்து இன்ட்ரோ எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, லஞ்ச் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். லஞ்ச் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது முருங்கைக்காய் போட்டு
புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா, அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் என்னோடய சாலட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் தான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு அளவு வந்து மேலேருந்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்போ உங்களோட அப்பிடேட் பொறுத்து தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு காரமே தெரியாது. ஸோ இதுதான் என்னோடய பிளேட்டிங். இன்றைக்கி நான் நிறைய பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாமே. ஸோ ப்ரோட்டீன் வந்து மார்னிங் எடுத்ததோடு சரி, எக்கு நான் இன்னும் ப்ரோட்டீன் எடுக்கலை, ட்ரை பண்ணுறேன் ஈவினிங் ஏதாவது ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு. அப்படி இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அதையும் எப்படியும் கவர் பண்ணுவேன் டின்னரில். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி அம்மா சூப்பராக வைப்பாங்க இந்த குழம்பு. பிளெயினாக தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஆக்சுவலி. பட் இந்த பாவக்காயோட அந்த காம்பினேஷனே சூப்பராக. இது பாவக்காய் பாருங்கள், இது வந்து காஸ்ட் ஐரனில் பண்ணதுனால அவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது, சுத்தமாக உங்களுக்கு அந்த ஒரு கசப்பு தன்மையே தெரியாது. அது அதுக்கப்புறம் இது ஒன்று வச்சோன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. இது ஒன்று நல்லா காரமாக சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. என்னதான் சொல்லலாம், இந்த ஒயிட் ரைஸில் போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் தான். எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி. பட் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. சரி, நான் போய் கண்டினியூ பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு டின்னர் அப்போ நான் மீட் பண்ணேன். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடலாம். நான் எந்த மீல் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோக்கஸ் வந்து வெஜிடபிள்ஸு ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய வெங்காயம், நிறைய கேரட், நிறைய கேப்சிகம். தோசை தான் செய்ய போகிறோம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மாவு, பட் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து முதலே நீங்கள் பேனில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வதங்குற மாதிரி, அந்த எஸ்பெஷலி அந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்ன் டேஸ்ட் வரும். ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து மாவு சேர்க்கலாம். பட் அம்மா வந்து இதோட கம்மியாக தான் ஆக்சுவலி போடுவாங்க வெஜிடபிள்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து ஈஸியாக எடுக்க வரும், எடுத்து திருப்ப முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண சொல்லிட்டேன் மிடில்ல. ஸோ சுற்றி மட்டும் இந்த மாதிரி மாவு போட சொன்னதுனால கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து சரியாக அந்த திருப்பி போடுறதுக்கு வரலை. பட் அது எனக்கு ஓகே தான், எனக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ண சொன்னேன். ஸோ உங்கள் இஷ்டம். நீங்கள் சப்போஸ் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரவுண்டாக வரலை உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு ஓகே தான். ஸோ வந்து டின்னர் பார்த்துருப்பீங்க, வெஜிடபிள் தோசை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் வந்து கேரட், அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து கேப்சிகம். இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரவுண்டாக வரும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சுற்றி ஒரே ஒரு கரண்டி வந்து பார்த்திங்கன்னா மாவு போட்டு அப்படியே திருப்பி எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி பிஞ்சு பிஞ்சு தான் வரும். பட் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நிறைய வெஜிடபிள் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நடுவில் வெஜிடபிள் தான், சைட்ல மட்டும்தான் மாவு ஊத்திருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஆக்சுவலி இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட நான் என் டின்னர் முடிச்சுக்க போகிறேன். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் இன்னைக்கு கவர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி என்னோட டின்னர் டைம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி 10K முடிச்சிட்டேன், 10-4 முடிச்சிருக்கேன். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து அஸ் யூஷுவல் நான் வெயிட் எடுத்துகிட்டு என்னோடய டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறையலனா கூட கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே வந்து டெய்லி அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவசியம் கூடாது. திருப்பி டக்குன்னு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். சில பேருக்கு வந்து ஒரு 200-300 கிராம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ உடனே வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க, கீப் ட்ரைங், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டின்னர் சாப்பிட போகிறேன். நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
நல்லா இப்படி ஒரு பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. வாவ், எப்பயுமே அந்த வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு நீங்கள் அதில் மாவு வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸோட அந்த ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த தவாவில் போட்டு ஒரு ஒரு 30 seconds வைக்கிறது தான். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் போய் இந்த கண்டினியூ பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் எதாவது சாப்பிட போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் நான் சாப்பிட போகிறதில்ல. ஸோ நாளைக்கு டே 4 நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.